இந்த டீமில் வராதவங்க மூணு பேர் வர முடியல அவங்களால. அவங்களுக்கு என்னோடய நன்றி. ஃபஸ்ட்டு ராதிகா மேம், ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், என்னோடய மதராக பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், பஸ்ஸு ஓட்டியிருக்காங்க, பிடிசி பஸ்ஸு. அவங்களே ரியலாக வந்து படத்தில் நாலஞ்சு ஷாட்டு தேவைப்பட்டுச்சு கதைக்கு. ட்ரைனிங் பண்ணி ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அடுத்த நாளே ஓட்டினாங்க. இமான் பிரதர், அவரோட எனக்கு இது மூணாவது படம். என்னோடய போன ரெண்டு படங்களும் சாங் பெரிய அளவு ரீச் ஆச்சு. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து இந்த டுவெட் சாங்லாம் தேவையே இல்லை. கமர்ஷியலாக பண்ணணும், ஒரு லவ் வைக்கணும் அப்படின்னு க்யூட்டாக வைக்கணும்னு வச்சுருக்காங்க. ரீ ரெக்கார்டிங்கில் சூப்பராக இமான் பிரதர் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குலேபாவா சாங். அவரும் இன்றைக்கி வர முடியல, பாம்பேயில் இருக்கார். அவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ஆர்ட் டைரக்டர் அவருக்கும் நன்றி. நிறையா பெரிய பெரிய செட்டு படத்தில் ஒரு வீடு ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்கோம். அது மாதிரி நிறையா படம் ஃபுல்லாகவே வந்து படமே வந்து ஒரு டூ டேஸில் நடக்கிற ஒரு கதை, பயங்கர ஸ்பீடான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அவரோட ஒர்க் இந்த படத்தில் ரொம்ப பெருசாக பேசப்படும் நம்புகிறேன். அண்ட் டேனியல் பாலாஜி, அவரே சொன்னார் பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ்க்கு மேலே அவர் தான். அவரோட இன்ட்ரோ பயங்கரமான வேறு ஒரு லெவலில். நாங்கள் ஒரு ஒன் வீக் முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்த்தோம். ஃப்ரெண்டோட பையன் வந்திருந்தாப்புல படம் பார்க்க, அவன் என் படம் நினச்சி வந்திருந்தாப்புல. படம் ஓடிட்டுருக்கு, பத்து நிமிஷமாக அவரோட பில்டப்பே வந்துகிட்டே இருக்கு. அவன் வந்துட்டு, அங்கிள் இந்த படத்தில் யார் ஹீரோ, நீங்களா அவரா அப்படின்னு கேட்டாப்புல. இருடா வருவேன் நான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு டெரரான வில்லன். ஃபைட் பண்ணும்போது ரொம்ப, அதை சொன்னார்ல, ஒரு பயங்கர ஒரு லைவ் ஃபைட் ஒன்று எடுத்தோம் ஒரு வீட்டுக்குள்ளே. ஒரு மூணு நாள் ரெண்டு பேருக்கும் சரியான அடி. ஆனால் வந்து என்னென்னா சொல்லிவிடுவார், பிரதர் நான் மாஸ்டர் வந்து அடிங்க, நல்லா அடிங்க, லைஃப் ஆகிட்டு அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிங்க அப்படின்னு வருது திலீப் மாஸ்டர். எனக்கு பயந்துட்டு அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட 70 days ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட 60 நாள் வந்து ஃபைட் மாஸ்டர் கூட இருந்தார். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறையா இருந்தது. தேங்க்ஸ் பிரதர், உண்மையாக அடிக்காமல் உங்ககிட்ட வர. அப்புறமா அப்புறம் எடிட்டர் பிரவீன் சார், தேங்க்யூ சார். இப்போ படம் பார்க்கும்போது அவர் சொன்னது, அவர் அந்த ஸ்பீடில் அந்த பேஸில் படம் இருக்க, அந்த இடத்துலையுமே ஒரு லேக் இல்லாமல், அதுக்கு உங்களுடைய உழைப்புக்கு நன்றி. ரிச்சர்ட், எங்கெங்கே கேமரா வச்சுருக்காருனே தெரியாது, அவ்வளோ கேமரா இருக்கும். சில ஷார்ட்ஸ்லாம் வந்து 6 கேமரா 7 கேமரா செட்டப்லாம் வச்சு எடுத்தாங்க. திடீர்னு காலுக்குள்ளெல்லாம் கேமரா விட விடும். திடீர்னு ஒரு பெரிய டேபிள் எடுத்து வருவாங்க, அதை சுற்றி ஒரு கேமரா ஒன்று ரிமோட் கண்ட்ரோலில் சுற்றும். நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நான் இப்போ அவர்கிட்ட கேட்பேன், ஏங்க இதெல்லாம் எந்த ஷூட்டிங்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாதுங்க, இதெல்லாம் என்னங்கண்ணா. அப்போ சொல்லுவார், இதெல்லாம் இருக்குங்க, பட் கௌரவ தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு, யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ அவரோட ஒர்க்கு அது குலேபாவா சாங் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 45 degrees அங்கே நாங்கள் ஷூட் பண்ண இடத்துல. மஞ்சிமா பற்றி சொன்னோம், அவங்க தான் என்னோடய பேராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க் இந்த படத்தில் த்ரூட்டாக இருப்பாங்க, ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த சாங் அவள் நல்லா வந்திருக்குன்னா அவங்களோட எஃபர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் டான்ஸ் ஆடிருக்காங்க இந்த படத்தில். அவங்க போன படத்தில் டான்ஸ் ஆடினான மாதிரி தெரியல. இந்த படத்தில் ஒரு கொரியோகிராஃப் டான்ஸ் பிருந்தா மாஸ்டர் பண்ணாங்க. அவங்களால இன்றைக்கி வர முடியல. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ஆர்கே சுரேஷ் பிரதர் வந்து எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க, உண்மையாகவே அடி வாங்கினாங்க அவட்ட அந்த ஃபைட்டில். நான் போயிட்டு ஒரு ஒரு ஷாட்டும் முன்னாடி போயிட்டு சூரியன்கிட்ட சொல்லுவேன், ஏன்னா உண்மையாக அடிக்கிறார் நடந்தாலும் ஃபைட் மாஸ்டர் போய் சொல்லுவேன், மாஸ்டர் அடிக்கிறார், மாஸ்டர் போய் சொல்லுங்க மாஸ்டர், சார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் சார் அப்படின்னு. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இவர் பாலா சார் படம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்காரு. அப்புறம் டூப் ஷாட்லாம் நானே போய் நடிக்கிறேன் அப்படின்னு. நான் சொல்ல, பிரதர் டூப் ஷாட்டு நீங்கள் தெரியவே மாட்டீங்க, ஃபேஸ் தெரியாது, சும்மா இருங்க நான் நல்லா இருக்கும், என்ன நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டு கேரக்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லிடுறேன், அரவிந்த் சாமி சார் தான் கேட்டோம் அந்த கேரக்டருக்கு. அவர் வந்து, நான் ஹீரோவாக தான் நடிப்பேன், இந்த கேரக்டர் ஏன் கேரக்டர் தான் நடிப்பேன் அப்படின்ட்டார். நான் முடியாது ஈழ இருக்கிற சான்ஸை பிடிக்கிட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பஸ்ல வந்தீங்களா? பஸ் ஓட்டிட்டு வந்தீங்களா?
பிரதரோட நடிச்சது ரொம்ப வித்தியாசமான அனுபவம். இல்லை அவர் டேட் கிடைக்கல, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை எங்களுக்கு. சில படம் வந்து ஸ்கிரிப்ட் கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக நடிக்க போயிடுவோம், பட் ஷூட்டிங் ஆனதுக்கப்புறம் தான் ஐயோ ஏன்டா இந்த படம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவ்வளோ டயர்டாகிடும். ஏன்னா இந்த படத்துக்காக நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், அவர்கிட்ட அவ்வளோ ஓடி இருக்கேன். அண்ட் சூரியனை முடிச்சிட்டார். சூரியனை வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, அதனால இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாரு டைரக்டரை. கண்டினியூஸாக மூணாவது படம் அவரோட, மூணு படமும் வேறு வேறு கலரு. ஆனால் இந்த படத்தில் அவரும் என் கூட சேர்ந்து நிறையா ஓடி இருக்காரு. நிறையா அவரோட டயலாக்ஸ் வந்து யூஸ்வலாக அவர் பஞ்ச் டயலாக்ஸ் நிறையா இருக்கும், பட் இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கௌரவ் வந்து இல்லை வேணா வேணா வேணாம் ஜி, மூடு இல்லை, காமெடி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை, அவன் படம் அப்போ இதுக்கு என்ன நடிக்க கூப்பிட்டீங்க அப்படின்னு வருவார் என்கிட்ட வந்து. அப்படி என்கிட்ட அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்லுவார், இது நல்லா இருக்கு இந்த பஞ்ச் சொல்லாமே, நீங்கள் கொஞ்சம் பிரதர் கொஞ்சம் போய் சொல்லி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் ஒத்துப்பார் அப்படின்னு. நான் போய் கௌரவ் இது கொஞ்சம் சொல்லாமே நல்லா தானே இருக்கும், சரி பேசிட்டு போட்டு விடுங்க நான் போய் ரிட்டர்ன் கேபில் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி நிறையா அவங்களுக்குள்ளே நிறையா பஞ்சாயத்து, அதோட எஃபெக்ட் தான் இப்போ அவரோட ஒரு ஸ்பீச்சில் தெரிஞ்சுது உங்களுக்கு. தேங்க்ஸ்ண்ண. அப்புறம் கௌரவ் சிகரம் தொடு ரிலீஸ் ஆகி ரெண்டு நாளில் நான் தியேட்டராக படம் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு கௌரவ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ சொன்னார் ஒரு ஒன் இயர் டைம் கொடுங்க, 8 மந்த்ஸ் 1 இயர் டைம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னாரு. நானும் அப்புறமா மறந்துட்டேன், எல்லா டேரக்டர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறது தானே. கரெக்டாக ஒரு 1 இயரில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டு சொன்னார். சூரியன் என்னன்னா டீ காஃபிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு, நான் வெறும் தண்ணி தான் கொடுத்தேன், கிளாஸ் கீஸ்லாம் உடச்சிட்டாரு. ரெண்டு வாட்டி கதை சொன்னார், ரெண்டு வாட்டி வீட்டில் இருந்த டேபிள் கிட்டே டேபிள்லாம் உடச்சிட்டாரு கதை சொல்லும் போது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு டைரக்டர். ஆனால் நான் சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு நம்பர் ஆஃப் டேஸ்க்கு கரெக்டாக எடுத்து கொடுத்தாரு. ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ செலவாகுது அதில் நல்லா இன்வால்வ் ஆகி அவங்க டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ப்ரொடக்ஷன் ராஜு சார், தேங்க்யூ வெரி மச் சார், இந்த படத்துக்கு எனக்கு இந்த கேரக்டர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, இந்த டீம் இப்படி வெல்லும் இந்த டைட்டில் மாதிரி இந்த டீம் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. படம் வந்து நவம்பர் 9th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச், நன்றி. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.